கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, வருடத்தினுடைய இன்றைய கடைசி நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அரும்பெரும் செயல்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இந்த பெரும் தொற்று காலத்தில் கடுமையான துன்பங்கள் மத்தியில், கடுமையான சோதனைகள் மத்தியில் நம் சகோதர சகோதரிகளை இழந்து பல்வேறு விதங்களிலே அல்லலுற்ற சமயங்களில் கடவுள் நம்மோடு நின்றார். கடவுள் நம்மோடு துணையாக இருந்தார். நம் அருகில் நின்றார். நம் தோளில் தட்டி கொடுத்தார். நம் கண்ணீரை துடைத்து விட்டார். நம் சகோதர சகோதரிகளுக்கு தைரியம் ஊற்றினார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்வோம். புதிய ஆண்டு புலர்கிறது. பல்வேறு விதமான இருள் சூழ்ந்த மேகங்கள் நம்மை நெருங்க காத்திருக்கின்றன. சமுதாயத்தினுடைய சூழ்நிலை, பெருந்தொற்றினுடைய சூழ்நிலை இன்னும் நம்மை விட்டு சென்றதாக தெரியவில்லை. ஆண்டவருடைய கரம், அவருடைய கரம் நம்மீது இருக்க வேண்டும் என்றும், நம்முடைய பிள்ளைகள் மீதும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் மீதும், நம்முடைய நாட்டின் மீதும், நம் சமுதாயத்தின் மீதும் இருக்க வேண்டும் என்றும் இந்த புதிய ஆண்டை வரவேற்போம். இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மைத்தன்மையையும் அவருடைய மனித அவதாரத்தையும், அந்த மனித உரு எடுத்துதல் வழியாக கடவுள் செய்த அரும்பெரும் செயல்களையும் இந்த அழகான மகிழ்ச்சி பாடல் வழியாய் புனித யோவான் நற்செய்தியாளர் நமக்கு தருகிறார். இந்த யோவான் நற்செய்தியில் முதல் அதிகாரம் 1-18 வரை உள்ள இறைவாக்குகளை நாம் படித்தோமையானால், இரண்டாம் மகனாகிய சுதன் கடவுள் பிரசன்னத்தில் கடவுளாகவே இருந்தார். தொடக்கத்தில் அவர் கடவுளாகவே இருந்தார். படைப்பு முழுவதும் அவராகவே உருவாகின. அவருக்கு கடவுளைப் போலவே தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஏனென்றால் அவர் கடவுளாகவே இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் அவரிலிருந்து புறப்பட்டன, அவரிலேயே சென்று சேர்கின்றன. அவரே உயிராகவும் அவரே ஒளியாகவும் இருக்கிறார். இதைதான் யோவான் நற்செய்தியாளருடைய பல்வேறு பகுதிகளிலே, நானே ஒளி, நானே வாழ்வு தரும் உணவு, நானே வழி என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே ஆண்டவர்தான் உயிர், ஆண்டவர்தான் வாழ்வு, ஆண்டவர்தான் ஒளி. இந்த ஒரு அழகை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒளியை பற்றி சான்று பகர யோவான், திருமுழுக்கு யோவான் இந்த உலகிற்கு வந்தார். அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அந்த ஒளி இந்த உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி இந்த உலகத்திற்கு மனிதனாய் வருகின்ற போது உண்மையான கடவுளை வழிபடுபவர்களை உருவாக்கியது. 4:23 வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தியிலே. அவ்வாறே இந்த உண்மையான ஒளியின் வழியாய் கடவுளின் உணவு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 6 வாசிக்கிறோம். மேலுமாக, நானே உண்மையான திராட்சை குடி என்று, திராட்சை குடியாக அவர் நிற்பதை 15 படிக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, கடவுளையே கொண்டு வந்து இந்த ஒளி நம்மிடம் கொடுத்தது. 17:3 வாசிக்கிறோம். இவ்வாறு கடவுளை வழிபடுபவர்கள் அவரை உண்மை கடவுளை வழிபடுகிறார்கள். அவரை அனுப்பிய இறைமகனையும் வழிபடுகிறார்கள். இப்படி இந்த விண்ணகத்திலிருந்து ஓடி வந்த அந்த அருள் நமக்கு சக்தியையும் வல்லமையையும் கொடுத்து வழிநடத்தியது. அப்பேற்பட்ட சக்தியை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த ஒளியானது யாரிடம் குடிகொள்ள வேண்டுமோ அவர்களிடம் வந்தது. அவர்கள் அதை ஒதுக்கி தள்ளினார்கள். எனவே ஒதுக்கி தள்ளிய அவர்களிடமிருந்து யார் அதற்கு தகுதி உள்ளவர்களோ அவர்களிடம் சென்று இந்த ஒளி உறைந்தது, அமைந்திருந்தது, தங்கியிருந்தது. ஆண்டவர், நான் இஸ்ராயல் மக்களோடு இருக்கிறேன். விடுதலை பயணம் 28 நாம் வாசிக்கிறோம். கடவுள் அவர்களோடு, அவர்களுடைய
குழுவில் அவர்களுடைய படைகளோடு சென்றார். அவர்களுடைய படைகளோடு சென்றார். எசேக்கியேல் 47:3 வாசிக்கிறோம், அவருடைய பெயர் அவர்களிடையே இருந்தது. எனவே கடவுள் உங்களோடு தான் இருக்கிறார் என்று சக்கரியா 10 வாசிக்கிறோம். புறையெழுத்து மக்கள் இந்த யூத மக்களை அவர்களுடைய துணியை பிடித்து கொண்டு நாங்களும் உங்களோடு தான் வருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கடவுள் உங்களோடு தான் இருக்கிறார் என்று. எனவே இந்த கடவுள் மனிதனாக உடலெடுத்து இந்த உலகத்திற்கு உயிரோடு வந்தார். இந்த உண்மை நமக்கு புலப்பட்டிருக்கிறது. இந்த உண்மை நம்மிடையே வாழ வந்திருக்கிறது. உடலும் சதையுமாய் உடலெடுத்து இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கிறது நம் கடவுள். எனவே கடவுளை பற்றி அறிய வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தால் கடவுளை அறிந்து கொள்ளலாம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அறிந்தவன் தந்தையை கண்டு கொண்டான். பிலிப்பு உடம் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பிரசன்னத்தில் குடியிருக்கின்ற நாம் இந்த புதிய ஆண்டிலே புலரப்போகின்ற புதிய ஆண்டிலே நம்மை சுற்றியிருக்கின்ற பல்வேறு கருமகங்கள் நம்மை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றன. நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டில் நுழைவோம். கடவுளுடைய திருக்கரத்தை பிடித்து கொண்டு நீர் பாம்புகளின் மீதும் விரியன் பாங்கின் மீதும் நடந்து செல்வீர், எதுவும் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நம்பிக்கையோடு ஆண்டவரோடு நடந்து செல்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தோழமைக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர், எங்களோடு கூட வருகிறீர். ஆண்டவரே, கடவுளாக எங்கள் உள்ளத்தில் வந்திறங்கி எங்களுக்கு புதிய மனிதனுக்குரிய இயல்பை தந்தீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு வாழ முடிவெடுத்த பிறகு நாங்கள் கடவுளின் மக்களாகும் உரிமையை அளித்தீர். ஆண்டவரே, இந்த உரிமையினால் நாங்கள் வளமையாய் வாழ எங்களுக்கு வழிவகுத்தி அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து முதுகோடும் கழித்தடியும் எங்களுக்கு ஆதரவாயிருந்து நாங்கள் நடக்க செல்கின்ற பாதைகளிலெல்லாம் எங்களோடு துணையிருப்பதாக. அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்